அனைத்து ரக நூல்களின் விலை உயர்த்தப்பட்டதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். தொடர்ந்து அதிகரிக்கும் நூல் விலை உயர்வால் லட்சக்கணக்கான மக்கள் வேலை இழக்க நேரிடும் என வேதனை. உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முறையில் பங்களிக்க இந்தியா தயார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பிற்கு பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவில் 1260 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 1404 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். சென்னை மாநகராட்சி உட்பட 21 மாநகராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்தியது தமிழக அரசு. நகராட்சிகள் பேரூராட்சிகளும் 25% முதல் 150% வரை சொத்து வரி அதிகரிப்பு. ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தை தமிழக அரசு கையகப்படுத்தியதை ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அதிமுக. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108 ரூபாயை தாண்டியது. 1 லிட்டர் டீசல் விலை 100 ரூபாயை நெருங்குவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைவு. 1 கிராம் 4820 ரூபாய்க்கும் 1 சவரன் 38560 ரூபாய்க்கும் விற்பனை.